திமுக பிரிவினைவாதம் பேசுகிற போது அவங்க டெவலப் பண்ண ஒரு விஷயம். அதே காலகட்டத்தில் அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையெல்லாம் ஆரம்பித்து அப்புறம் கைவிடப்பட்ட வார்த்தை இதெல்லாம் வந்து. ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்க, திரும்பவும் அவர்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பிரிவினைவாதத்தை நோக்கி மக்களை. இன்னும் முன்னை காட்டிலும் பிஜேபி ரொம்ப சிறப்பான முறையில் வளர்ந்து கொண்டது. அது ஒரு பெரிய தாக்கத்தை, அண்ணாமலை வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய தாக்கம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உரியது. அப்படிங்கிறப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், 70களில் இருந்த மனநிலைக்கு மீண்டும் தமிழகத்தை எடுத்து செல்வது அப்படிங்கிறது இன்றைய திமுகவுடைய செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்படின்னு அந்த 60s 70s இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிந்தி எதிர்ப்பு ரொம்ப தீவிரம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். 60s 70s டிஎம்கே என்னென்ன செய்தது, என்னென்ன நடந்ததுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். அது எல்லாமே இது எல்லா காலத்துலையுமே நடந்தது. ஒவ்வொரு காலத்திலும் ஏதோ ஒரு கட்சியை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ திருமாவளவன் சிக்கி இருக்கிறார், அதனால திருமாவளவன் விட்டு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. திருமாவளவன் மட்டுமே இல்லை, சில நேரங்களில் கேஎஸ் அழகிரி பேசுகிறார், திமுக பேச வேண்டியது அவர் பேசுகிறார். ஏன்னா இப்போ திருமாவளவன் ஆகட்டும், கேஎஸ் அழகிரி ஆகட்டும், நிஜமாகவே பரிதாபத்துக்குரியவர். ஒரு நிமிஷம் டிஎம்கே ஒரு முடிவெடுத்து இன்றோடு காங்கிரஸை கைவிடுவது அப்படின்னு முடிவெடுத்த என்ன ஆகும் காங்கிரஸ் தொடங்குது தமிழ்நாட்டில் அடுத்த செகண்ட். அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியோட பிஜேபி தலைமை சில விஷயங்களை பேசி முடிவு செய்திருக்கிறார். அதில் வந்து எவ்வளவு தொகுதி அப்படிங்கிற அளவுக்கே அவங்க கிட்ட தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தில் நம்மளுடன் கலந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கோலஹால திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். இப்போ திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகிற திமுக அரசாங்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஏன் அவங்க கலைஞர் பொன்னான ஆட்சி கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேங்க? இப்போ ஏடிஎம்கே கேட்டால் எம்ஜிஆர் ஆட்சி தருவம்பாங்க, அம்மா ஆட்சி தருவம்பாங்க, காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க ஆனால் பேச்சுக்காவது காமராஜர் ஆட்சி தருவம்பாங்க, பிஜேபி ஊழல் இல்லாத வாஜ்பாய் ஆட்சி இல்லை இப்போ நடந்துட்டு இருக்க மோடி ஆட்சி தருவாங்க. ஆனால் திமுக வந்து கலைஞர் ஆட்சி தரும்னு சொல்லாமல் இந்த திராவிட மாடல் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்கிறது ஏன் சார்? அது அவங்க ஏன் செய்கிறாங்கிறது ஆக்சுவலி நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்க வேண்டிய கேள்வி. பட் என்னுடைய இன்டர்ப்ரிட்டேஷன் என்ன அப்படின்னா, திமுக எப்போதுமே அது தங்கி இருப்பது அதனுடைய சித்தாந்தம் சார்ந்த பார்வையினால். அவங்க முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம் சரியாக போலித்தனதா போலித்தனம் கொண்டதா அப்படின்னு வேணால் பார்க்கலாம், அது வந்து ஒரு ஆங்கிள். ஆனால் அவங்க எதையுமே வந்து சித்தாந்த ரீதியாகத்தான் கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம். இதுக்கு முன்னால் அண்ணாதுரை காலத்தில் அவர்கள் திராவிட நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கும் எல்லா காலத்துலேயுமே அவங்க வந்து அரசியல திராவிட திராவிடங்கிற அந்த வார்த்தையை சொல்லியே தான் அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள். இல்லை அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது, தமிழ், தமிழகம், தமிழர் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு திமுக இது போன்ற ஒரு சித்தாந்த கட்டமைப்பை கொள்ளுகிறப்போ மட்டும் தமிழை தவிர்த்து விட்டு திராவிடங்கிற வார்த்தையை ஏன் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து இதை தமிழ்நாடு மாடல்னு கூட சொல்லலாம்ல. இப்போது இவர் சந்திரசேகர் ராவ் வந்து தெலுங்கானா மாடல்னு சொன்னார். இதுக்கு முன்னால் கூட குஜராத் மாடல்னு கேள்விப்பட்டிருந்தோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மாநிலங்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்குள்ள தமிழ்நாடுன்னு தான் பேர் இருக்குது, திராவிட அப்படிங்கிற பேர் எந்த இடத்துலையுமே வரல. அப்படிங்கிறப்போ இவர்கள் வந்து திராவிடங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும், ஏன் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தவிர்க்கணும்? இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தைக்காக அதிகம்
பெருமை கொள்ள வேண்டியவர்கள் திமுகவினர். ஏன்னா அண்ணாதுரை காலத்தில் தான் இதுக்கு தமிழ்நாடுனே பேர் வைக்கிறாங்க. அதற்கான தீர்மானம் அண்ணாதுரை காலத்தில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அப்படிங்கிறப்போ மற்ற எவரை காட்டிலுமே இது ஒரு தமிழ்நாடு மாடல் சொல்ல கடமைப்பட்டவர்கள் திமுக தான். அப்படிங்கிறப்போ இதை ஏன் வந்து ஒரு ஒரு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லணும், தமிழ்நாடு மாடல்னு சொல்லாமல் திராவிட அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் இந்த டிஎம்கே தொடங்கின 1949 தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்த ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா தனி திராவிட நாடு கோரிக்கை. அந்த திராவிட நாடு கோரிக்கையை சீன போர் முடிந்ததற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கிள் 19 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார். அந்த சட்ட திருத்தத்தில் வந்து இந்திய ஒருமைப்பாடு என்கிற வார்த்தை சேர்க்கப்படுகிறது. அந்த சட்ட திருத்தத்துக்கு பிறகு பிரிவினைவாதம் பேசுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் தடை செய்யப்படும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்போ தான் அண்ணாதுரை முதன்முறையாக திராவிட நாடு கோரிக்கையை அதிகாரபூர்வமாக கைவிட்டு விட்டு மாநில சுயாட்சியை கையில் எடுக்கிறார். அது வரைக்கும் அவங்க தனி திராவிட நாடு என்கிற பிரிவினைவாதம் பேசி கொண்டிருந்தவர்கள். அப்போ கைவிட்ட பொழுது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த கோரிக்கையைத்தான் கைவிடுகிறோமே ஒழிய அதற்கான காரணங்கள் இன்னமும் இருந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, காரணம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாலே இந்த விதமான ஒரு ஒரு சொல்லாடலை அவங்க தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள விரும்புகிறார்கள். எப்போ தேவையோ அப்போ கையில் எடுப்பாங்க. ஸோ இது வந்து திமுக பிரிவினைவாதம் பேசுகிற போது அவங்க டெவலப் பண்ண ஒரு விஷயம். அதே காலகட்டத்தில் அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையெல்லாம் ஆரம்பித்து அப்புறம் கைவிடப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வந்து. ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்க, திரும்பவும் அவர்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பிரிவினைவாதத்தை நோக்கி மக்களை தயார் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த ஒரு டெண்டன்சியை எடுத்தெடுப்பிலே இங்கே காலிஸ்தான் பிரிவினைவாதம் பேசுகிற மாதிரி இங்கே யாரும் பேச போகிறது இல்லை. ஆனால் அதற்கான ஒரு விதையை தூவிக்கொண்டே இருப்பது அது எதுக்காக அப்படின்னா ரொம்ப பிரதானமாக இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறது பிஜேபி. அது முழுக்க முழுக்க இந்திய தேசியம் பேசுகிற கட்சி, நல்லா நினைவில் வச்சுக்கணும். இந்திய தேசியம் பேசுகிற கட்சிக்கு மாற்றாக நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை வைக்கிற போது நீங்கள் தமிழ்நாடு தமிழை வச்சு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ் தேசியத்தை முன்வைக்க முடியாது. தமிழ் தேசிய சீமான் முன்னெடுக்கிறார். இவர்கள் பேசிக்கொண்டிருப்பது திராவிட தேசியம். அப்படிங்கிறப்போ தமிழ்ங்கிற வார்த்தையை வச்சு அவர்களால் செய்ய முடியாது. திராவிட என்கிற வார்த்தையை வச்சு தான் ஒரு அரசியலை பண்ணி ஆகணும். அப்போது இந்திய தேசியத்தை மறுப்பதற்கு திராவிட தேசியம் ரைட்டா? அப்படின்னா இந்திய மாடலுக்கு நேர் எதிர்ப்பதம் என்ன? திராவிட மாடல். அதுதான் சொல்கிறேன், தேசத்துக்கு எதிரான ஒரு 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 டெண்டன்சியை டிக்ளேர் பண்ணாத நிலையில், ரொம்ப ஓப்பனாக நாங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாத நிலையில், பட் ஒரு பிரிவினைவாதத்துக்கான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறது. இல்லாட்டி ஒன்றிய அரசுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அவர்கள் சொல்லுகிற இந்த திராவிட மாடல்ங்கிற வார்த்தை, இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை, இது எல்லாமே அவர்கள் பிரச்சாரத்தின் போது கூட சொல்லாதது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன, திராவிட மாடல்ங்கிற வார்த்தையிலே தமிழ் இல்லையே. திராவிடம்ங்கிறது சம்ஸ்கிருதம், மாடல்ங்கிறது ஆங்கிலம். அந்த அவர்கள் சொல்லுகிற அந்த திராவிட மாடலில் கூட தமிழுக்கு இடம் இல்லை. ஸோ அவர்கள் நோக்கம் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தூசி தட்டி எழுப்பி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி செட் பண்ணி வச்சுப்போம், எதுக்கும் தேவைப்படும் இருக்கட்டும். திரும்ப அந்த தமிழ்நாட்டை 70களில் இருந்த ஒரு மனநிலைக்கு அந்த மைண்ட் செட்டு கொண்டு போகணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. அதனால தான் இவ்வளவு நடக்கும். இப்போ நீங்களே சொன்னீங்க சார், அந்த தமிழ் அப்படிங்கிறது திராவிட மாடல்லையும் கிடையாது, இவங்க சொல்கிற சொல்லாட்சிலையும் இப்போ இல்லை. ஆனால் தமிழுக்காக இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அரசியலுக்காக பிஜேபி பண்ணுதா இல்லை திமுக பண்ணுதா? இந்திய எதிர்ப்பு எப்போ பிஜேபி பண்ணாங்க? இல்லை, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாலரோட மதிப்பு அது ரொம்ப ஏறிட்டே போகுது, ரூபாயோட வீழ்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது.
அது இல்லாமல் இப்போ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அதை ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மடை மாற்றத்துக்காக அவங்க ஹிந்தி அப்படின்னு ஒன்று போட்டு விட்டு அவங்க அதுக்காக இந்த ஹிந்தியை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லை அது சும்மா ஒரு பார்வை. எப்போதுமே அவங்க வந்து டிஎம்கே வந்து ஹிந்திங்கிற ஒரு விஷயத்தை தொடாமலே அரசியல் செய்யாது. அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு சித்தாந்த கட்டுமானம் இருக்கும், சில அடிப்படை விழுமியங்கள் இருக்கும். அதே போல் திமுகவுக்கான அடிப்படை விழுமியங்கள் அப்படின்னா அது சமூக நீதி, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, அதற்கப்புறம் திராவிட தேசியம், இதெல்லாம் வரும். அதனால் ஹிந்திங்கிறத விட்டுட்டு அவங்களால அரசியலே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அரசியலுடைய உயிர் நாடி ஒரு மூணு நாலு இடத்துல இருக்குது. அதில் இந்த ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒன்று. அதில் வந்து எப்பயாவது அவங்க வந்து திடீர் கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னு சொன்னால் உடனே ஹிந்தி எதிர்ப்பை கையில் எடுப்பாங்க. அது எப்போதுமே நடக்கக்கூடியது தான். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் திமுக வந்து தோல்வி அடைந்து கொண்டு இருக்குது, நிறைய கோணங்களில், நிறைய முனைகளில். அண்மையில் ஸ்டாலின் பேசுகிற போதே எனக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு வருடத்துக்கு முன்னால் இதே போல் கட்சி நிர்வாகிகள்கிட்ட அவர் பேசுகிற போது நான் சர்வாதிகாரியாக இருப்பேன் அப்படின்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சர்வாதிகாரியாக இருப்பேன் என்று சொன்ன ஒரு முதல்வர் அடுத்த ஓராண்டுக்குள்ளே எனக்கு சரியாக தூக்கம் வரல, என்ன போட்டு இப்படி படுத்துறீங்களே, காலையில் எந்திருக்கிறப்பவே யார் எந்த ஏழரையை கொண்டு வருவாங்கன்னு தெரியலை, அப்படியே தான் நினச்சிட்டு விழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு மனம் வந்து புலம்புகிறார். ஸ்டாலினுடைய பேச்சில் ஒரு சுய பச்சாதாபம், ஒரு சுய இரக்கம் தெரிகிறது, ஒரு செல்ஃப் பிட்டினஸ். பொதுவாக எனக்கு தெரியும் ஸ்டாலின் பொது வெளியில் தன்னுடைய தனிப்பட்ட சுய இரக்கத்தை இந்த அளவுக்கு வெளிப்படுத்தினதே கிடையாது. பர்சனல் டாக்ஸில் கூட அவர் பேசிக்கலாம் யார் யாருடையும், பொது வெளியில் அப்படிலாம் வெளிப்படுத்தினதே கிடையாது. அந்த அளவுக்கான ஒரு ஒரு டிஜெக்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுக்கு இது எல்லாமே தேவைப்படுகிறது. இன்னொன்று, முன்னை காட்டிலும் பிஜேபி ரொம்ப சிறப்பான முறையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பிஜேபி அது ஒரு பெரிய தாக்கத்தை, அண்ணாமலை வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய தாக்கம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், 70களில் இருந்த மனநிலைக்கு மீண்டும் தமிழகத்தை எடுத்து செல்வது அப்படிங்கிறது இன்றைய திமுகவுடைய செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்படின்னா அந்த 60s 70s இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹிந்தி எதிர்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கு. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். 60s 70s டிஎம்கே என்னென்ன செய்தது, என்னென்ன நடந்ததுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். அது எல்லாமே இனி டிஎம்கே செய்யும், அவ்வளோதான். திமுக என்ன செய்யும்னு யாராவது கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் திரும்ப கடந்த காலத்துக்குள்ளே பயணம் செய்து 60 to 70களுக்குள்ளே போய் உட்காந்துருங்க. என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் இனிமேல் திரும்ப செய்வாங்க. அவங்க செயல் திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் திரும்ப அந்த ஒரு மனநிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்துடணும். அப்படி ஒரு மனநிலையை செட் பண்ணியாச்சு அப்படின்னா, வெற்றிகரமாக செட் பண்ணிட்டா, அநேகமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆளுங்கட்சியாக திமுகவே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம், அந்தளவுக்கு செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐடியா. பட் இதில் எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் வந்து கடிகாரத்தின் முள்ளே வந்து திருப்பி வைக்கலாம், காலத்தின் முள்ளே திருப்பி வைக்க முடியாது. பட் அந்த முயற்சியில் பகுத்தறிவாதிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான். அடுத்தது, இப்போ நீங்கள் உங்கள் டிவிலேயே சொல்லியிருந்தீங்க, உங்கள் யூடியூப் சேனல்லே சொல்லியிருந்தீங்க, அது மாதிரி ட்ரம்ப் கார்டாக வந்து திருமாவளவர்களை வந்து திமுக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு, அது உண்மையாகவே அவங்க அவர் ட்ரம்ப் கார்டை தான் யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை, எப்போதுமே அவங்க நேரடியாக சொல்லணும்னு நினைக்கிறத அவங்களோட இணைந்து இருக்கக்கூடிய, அவர்களை அண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மூலமாக பேச வைப்பார்கள். இது எல்லா காலத்துலேயுமே நடந்திருக்கு. ஒவ்வொரு காலத்திலும் ஏதோ ஒரு கட்சியை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ திருமாவளவன் சிக்கி இருக்கிறார், அதனால் திருமாவளவன் விட்டு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. திருமாவளவன் மட்டுமே இல்லை, சில நேரங்களில் கேஎஸ் அழகிரி பேசுகிறார், திமுக பேச வேண்டியது அவர் பேசுகிறார். ஏன்னா இப்போது திருமாவளவனாகட்டும் கேஎஸ் அழகிரி ஆகட்டும் நிஜமாகவே பரிதாபத்துக்குரியவர்கள். ஒரு நிமிஷம் டிஎம்கே ஒரு முடிவெடுத்து இன்றோடு காங்கிரஸை கைவிடுவது அப்படின்னு முடிவெடுத்தால் என்ன ஆகும் காங்கிரஸோட கதி? தமிழ்நாட்டில் அடுத்த செகண்ட் பூஜ்ய நிலைக்கு வந்துடும்.
அதே தான் திருமாவளவனுடையது. திருமாவளவன் இத்தனை நாள் அரசியலில் இருக்கிறார். அவர் தனக்குன்னு சொந்த ஒரு தலித்து வாக்கு வங்கியை கூட உருவாக்கலை. தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்துகள் எல்லாம் ரெண்டு பெரிய கட்சிக்கு பின்னால் தான் இருக்காங்க. ஒன்று டிஎம்கே சேர்ந்தவங்களா இருப்பாங்க, ஏடிஎம்கே சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. தலித்துகள் அத்தனை பேரும் திருமாவளவன் பக்கம்னு கிடையாது. சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகமான ஒரு தலித் சமூகம் வேறு சில தலைமைகளுக்கு கீழே இருக்குது. அவங்க வந்து திருமாவளவனுக்கு கீழே ஒன்றும் கிடையாது. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் சமூகமே பிளவுண்டு இருக்கிறது. அதனால் இத்தனை கால அரசியலில் தனக்கென்று ஒரு தனியான தலித்து வாக்கு வங்கியை கூட திருமாவளவனால் உருவாக்க முடிந்தது கிடையாது. இப்போ இந்த 2019 தேர்தலையே ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் லட்சோப லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறப்போ திருமாவளவன் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தான் ஜெயித்தார். இப்போ அவரை காப்பாற்றினது தலித் வாக்குகள் அல்ல, திமுகவுடைய வாக்குகள். அந்த திமுக வாக்குகளில் திமுக மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு வன்னியருடைய வாக்கு இருக்கலாம். ஸோ திருமாவளவன் வந்து அவருடைய சமூகத்தினாலேயோ இல்லாட்டி ஜாதி அடிப்படையில் காப்பாற்றப்படலை, அரசியல் ரீதியாக கூட்டணி சார்ந்து இதுவரை காப்பாற்றப்பட்டு இருக்கிறார். அதனால் திருமாவளவனாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் திமுக கைவிட்டு விட்டால் அதோட காலி அம்போன்னு போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிஎம்கே டிக்டேட் பண்ணுறதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்போ தமிழக பாஜகவை நோக்கி மத்திய அமைச்சர்லாம் படையெடுத்து வந்துட்டுருக்காங்க சார், இது எதனால? அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அதாவது 2024 இப்போது இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட மோடி ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார். இப்போ ஹைதராபாத்தில் வச்சு பிஜேபியுடைய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் நடந்தது. அதில் மோடியுடைய ஸ்பீச்சை பாருங்கள், அவர் அப்போவே பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அவர் வந்து தெலுங்கானாவுக்கும் தமிழகத்துக்கும் கொடுத்த முக்கியத்துவம், அதே போல் யூபி மற்றும் ஒரு சில வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்தங்கின முஸ்லீம் சமூகத்தை கவனிக்க வேண்டிய அவசியம், ரொம்ப இன்க்ளூசிவாக அவர்களையும் சேர்த்து உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னது. இப்படி அந்த ஸ்பீச்சை இன்னொரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக 2024 தேர்தலுக்கான நேரேட்டிவாக இருக்கும். அதற்கு அடுத்தது இந்த ஆண்டு சுதந்திர தினத்தின் போது மோடி அவர்கள் பேசியது. அதை ரொம்ப தெளிவாக ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லியிருப்பார். ஊழல் எதிர்ப்பு, குடும்ப அரசியல் எதிர்ப்பு, இந்த ரெண்டையும் மையப்படுத்தி பேசியிருப்பார். இந்த ரெண்டு தான், ஊழல் எதிர்ப்பும் குடும்ப அரசியல் எதிர்ப்பும் தான் 2024 தேர்தலுக்கான பிஜேபியினுடைய நேரேட்டிவாக இருக்கும். ஸோ அவர் அந்த சுதந்திர தின உரையிலிருந்தும் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். ஸோ ஆல்ரெடி தே ஹவ் ஸ்டார்டட், அது ஒன்று. அதே போல் இப்போ 2024 இப்போது இருந்தே உழைத்தால் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான அளவுக்கு பெற முடியும் என்று பிஜேபி தலைமை நம்புகிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க வந்து இவ்வளோ சீட்டாக ஜெயிச்சிடணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியோட பிஜேபி தலைமை சில விஷயங்களை பேசி முடிவு செய்திருக்கிறது. அதில் வந்து எவ்வளவு தொகுதி அப்படிங்கிற அளவுக்கே அவங்க கிட்டத்தட்ட ஒரு பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அதை நான் வந்து ரொம்ப பகிரங்கப்படுத்த விரும்பல. ஸோ ஆல்ரெடி சில விஷயங்கள்லாம் முடிவாயிருக்கு. யார் எந்த தொகுதியில் நிற்பது என்பது கூட சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில முக்கியமான தொகுதிகளுக்கு பிஜேபி சார்பில் சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான எம்பி கான்ஸ்டிடியூன் சர்வே வந்து ஒப்பீனியன் கேட்டு ஏன்ட்டே வந்திருக்கு, இப்படிலாம் இருக்கு. ஸோ ரொம்ப தீவிரமாக பிஜேபி களமிறங்க தொடங்கிவிட்டது. அதன் ஒரு பகுதியாகத்தான் மத்திய அமைச்சர்கள் அடுத்தடுத்து வருகிறார்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ ஏடிஎம்கேல ரெண்டு பிளவுபட்டு இருக்காங்க, யார் தலைமை எடுக்குதுன்னு. இப்போ அவங்க எதிர்கட்சியாக அவ்வளோ பாலிடிக்ஸில் ஆக்டிவாக இல்லை, இந்த வேக்கம்மை தமிழக பிஜேபி எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஏடிஎம்கே தொடர்பான உங்கள் கேள்விகளில் நிறைய இடத்துல எனக்கு உடன்படே கிடையாது. முதல்ல ஏடிஎம்கே இரண்டாக பிளவுண்டு இருக்கிறது அப்படின்னு, அப்படிலாம் எங்கேயும் பிளவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏடிஎம்கே எங்கே பிளவுண்டுது?
இப்போது டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போனது மாதிரியோ, டிஎம்கேலேருந்து வைகோ பிரிஞ்சு போனது மாதிரி என்ன வெர்டிக்கல் ஸ்பிளிட் இப்போ வந்துருச்சு? எங்கள் கட்சி என்ன செங்குத்தாக உடைந்திருக்கிறதா? ஜூலை 11 நடந்த பொது குழுவில் வந்து பன்னீர்செல்வம் உள்பட, ஓபிஎஸ் உள்பட அவங்க ஆதரவாளர்களை ஒரு தரப்பு நீக்கி இருக்கிறது. சில தனிநபர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், அவ்வளவுதான். தனிநபர்களுடைய வெளியேற்றத்தை வந்து நீங்கள் வந்து கட்சியே பிளவுண்டதுன்னா அப்படின்னா, இப்போ பிஜேபியிலேருந்து இதுக்கு முன்னால் எடியூரப்பா வெளியில் போயிருக்கா, கல்யாண் சிங் வெளியில் போயிருக்கா, உமாபாரதி வெளியில் போயிருக்காங்க, என்ன பிஜேபியை பிளவுண்டு இருந்ததா? அது எப்படி பார்ப்பீங்க? தனிநபர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரையில் நான் இதுவரைக்கும் பெரும்பாலும் பேசியிருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்கள் அவர்களுடைய பார்வையே ஒரு ஒரு சரியான புரிதல் இல்லாத ஒரு பார்வையாகவே தான் இருந்திருக்கு. நான் நிறையா பேர் அப்படி தான் கம்ம கிராஸ் பண்ணுறேன். அதிமுக விஷயத்தில் எது நடந்தாலுமே ஏதோ செங்குத்தா அப்படியே பொழந்துருச்சுங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரியாலிட்டியை ரியாலிட்டியாகவே பார்க்கணும். அதிமுக பிளவுபடவில்லை என்னுடைய பார்வையில். ஓபிஎஸ் போன்ற ஒரு சில செல்வாக்கற்ற தனிநபர்கள் வெளியேறி இருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். இது ஒன்று. இது சம்பந்தமாக கேஸு போயிட்டுருக்கு. கடைசியாக வந்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வந்திருக்கிறது. சென்னை ஹைகோர்ட்டினுடைய டிவிஷன் பெஞ்ச், அந்த டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பின்படி பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு கூட்டம் செல்லும்னா அந்த பொதுக்குழுவில் எடுத்த எல்லா முடிவுகளும் செல்லும்னு பொருள். எனவே இடைக்கால பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது. பன்னீர்செல்வம் உள்பட அவருடைய ஆதரவாளர்களை நீக்கியது. புதிய பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசனை நியமித்தது. இதுபோல் எல்லாமே செல்லும். இதுதான் இப்போ ஃபைனல் ஹியரிங் நவம்பர் 21 வருகிறது. அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்துடும். தீர்ப்பு வந்து 1 or 2 months ஏடிஎம்கே செட்டில் ஆயிடும். இதுதான் விஷயம். இந்த இந்த சின்ன ஒரு அந்த இது இருக்கு இல்லையா, குவாரல், அது கூட இல்லாமல் போய்விடும். இதுதான் உண்மையில் நடந்திருக்கு. அதனால் அதிமுகவில் எந்த ஒரு பிளவும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவில் ஏதோ ஒரு பெரிய தள்ளுமுள்ளு இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்குறேன். ஏடிஎம்கேயோட கேடர்ஸ் இதனால் மனம் நொந்து இனி அதிமுக தேராது அப்படின்னு நினச்சி நூற்றுக்கணக்கிலேயே ஆயிரக்கணக்கிலேயே கொத்து கொத்தா வேறு ஏதேன்னு கட்சிக்கு அதிமுகவினர் சேர்ந்தார்கள், நீங்கள் எங்கேயா படித்து பார்த்துருக்கீங்களா? ஏடிஎம்கே இன்டாக்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஏடிஎக்கோட ஸ்ட்ரென்த்தில் எந்த மாற்றமும் இல்லை. கட்சியும் வெர்டிக்கலாக ஸ்பிளிட் ஆகலை. சில செல்வாக்கற்ற தனிநபர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ இப்போ அதிமுகவில் என்ன பெரிய மாற்றம் நடந்துச்சு? என்னுடைய பார்வையில் ஒன்றும் இல்லை. இதுதான். அதனால் இப்போ ஏடிஎம்கேயோட நாம் கூட்டணி வைப்பது, பிஜேபி கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது ஒரு பழைய அதே பலத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயோட கூட்டணி வைப்பது என்பது தான். இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கேட்டீங்க அதில் ஏதோ ஒரு வேக்குவம் இருக்கிறதா, அதில் உங்களுடைய கற்பனை. நான் தான் நான் சொன்ன பதிலேயே எந்த வேக்குவம் இல்லைன்னு தெளிவாக இருக்கும். ஒரு வேக்குவம் இல்லை. ஸோ இந்த வருகிறதில் இந்த இந்த கூட்டணி எப்படி கேபிட்டலைஸ் பண்ணும்னா, இந்த 2 இருக்குது. இப்போவே நிறைய தவறுகளை திமுக செய்ய தொடங்கியிருக்கிறது. நிறைய வெளியில் வந்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக ஏதாவது நிறைய சொல்லலாம். இப்போது அண்ணாமலையை அம்பலப்படுத்தி இருக்கிறதே பல விஷயங்களை சொல்லலாம். இப்போது தீபாவளிக்கு ஸ்வீட்டு டெண்டர் கேட்டாங்க. அப்படி ஸ்வீட் டெண்டரை இது பண்ணுறப்போ அவங்க கவர்மெண்ட்டை கால் பண்ணப்போ அட்லீஸ்ட் ஒரு 100 crore அளவுக்காவது டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஸ்வீட் கம்பெனி இந்த போக்குவரத்துத்துறை ஊழியர்களுக்கு அவங்க பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம் என்று வந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை இதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் தான் முதல்வரே தலையிட்டு அந்த ஸ்வீட்டை வந்து ஆவின்லேயே ப்ரொக்யூர் பண்ண சொன்னாங்க. அப்படின்னா ஏன் அந்த டெண்டர் வெளியிட்டாங்க? அப்படின்னா அதுக்கு பின்னாலே இருந்த நோக்கம் என்ன? அதே போல் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு, அந்த வழக்கை வந்து திரும்ப கம்ப்ளீட்டாக கீழேருந்து ஆரம்பித்து அடியோடு விசாரிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஏன்னா செந்தில் பாலாஜி ஏற்கனவே அதிமுகவில் இருந்தப்போ சில முறைகேடுகளில் ஈடுபட்டார் சொல்லி 3 இருந்துகிட்ருக்கு. அந்த 3 ஒரு வழக்கு வந்து வெளியில் நாங்கள் அவுட் ஆஃப் கோர்ட்டு பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னாங்க. உடனே
சென்னை ஹைகோர்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டாங்க. மீதி ரெண்டு வழக்குக்கு இடைக்கால தடை கொடுத்துருந்தது. ஸோ இந்த மூணு வழக்கையுமே சென்னை ஹைகோர்ட்டு ஃபியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. உச்சநீதிமன்றம் இந்த மூணையுமே முறைப்படியாக விசாரிக்கணும்னு உத்தரவிட்டிருக்கு. அதுக்கான அந்த வழக்கு எல்லாமே வந்து எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு விரைவு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அன்னூர் இந்த ஈரோடு அந்த இதில் வந்து விவசாயிகள் போராட்டம், அவங்களுடைய நிலத்தை கையகப்படுத்துறதும் அதை அண்ணாமலை கையில் எடுத்தார். அதே போல் லாவண்யா விஷயம், அது தொடர்பாக நடந்த கலையபுரம் என்னன்னு தெரியும். அயோத்தியா மண்டபம் விஷயம், தருமை ஆதீனம், இப்போ அவரை பல்லக்கு இது பண்ணுறதுக்கு அலோ பண்ணாமல் போன ஒரு விஷயம். அதே போல் திருவாரூர் தெற்கிரத வீதிக்கு நாத்திகரான கருணாநிதியின் பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் போராட்டத்தையும் பெரும் பொதுக்கூட்டத்தையும் பார்த்து விட்டு அப்படி எந்த ப்ரப்போசலும் இல்லைன்னு சொல்லி திரும்ப பின்வாங்கிய அரசு, அதை நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய இருக்குது. ஆக அடுக்கடுக்காக இது தவறு செய்ய தொடங்கியிருக்கிறது. அதனால்தான் ஸ்டாலின் வந்து வருத்தப்படுகிறார். இந்த மாதிரி தூங்கி நிம்மதியாக தூங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிம்மதியாக தூங்க முடியலைன்னு ஸ்டாலின் சொல்கிறதுக்கு என்னுடைய இன்டர்ப்ரிட்டேஷன் என்னென்னா, டிஎம்கே அவருடைய கையை மீறி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். அவருடைய கண்ட்ரோலில் டிஎம்கே இல்லை. திமுகவுக்குள்ளே பல பவர் சென்டர்ஸ் உருவாகி கொண்டு இருக்கிறது. எப்படி இதுக்கு முன்னால் ஜெயலலிதா இருக்கிறப்போ சசிகலா ஒரு பவர் சென்டராக இருப்பாங்க, சசிகலா குடும்பத்தை சார்ந்த ஒரு சில பேர் பவர் சென்டராக இருப்பாங்க, அதே போல் திமுகவில் பல பவர் சென்டர்ஸ் உதயமாகி கொண்டு இருக்கிறது. அவங்கவுங்க காரியம் சாதிச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பவர் சென்டரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்து அவங்கவுங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படிமா ஒரு பல திசைகளில் புல்லான் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. இல்லைன்னா இந்த அளவுக்கு வெளிப்படையாக ஸ்டாலின் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் திமுக தவறு செய்ய தொடங்கியிருக்கிறது. இந்த ரெண்டு வருஷத்தில் இன்னும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு தவறுகள் செய்ய வாய்ப்பு உண்டு. அதனால் திமுகவுடைய தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணுறது, அம்பலப்படுத்துவது, அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த தேர்தலில். ஏன்னா அதுக்குள்ளேயுமே திமுகவுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் ஒன்று செட் ஆகும் அதுக்கு எதிராக. இன்னொன்று, நீங்கள் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே பாருங்கள். 2019 தேர்தலில் கிளீன் ஸ்வீப் டிஎம்கே 39-38. அப்போ வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு இடையில் இருந்த வாக்கு விகித வித்தியாசம் மட்டுமே மோர் தென் 20% இருந்தது. அதில் அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட மோர் தென் 12% நினைக்கிறேன். இப்போ அதே நேரத்தில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்திங்கன்னா 19 வெற்றியை அப்படியே அவர்களால் தக்க வைக்க முடியலை. இத்தனைக்கும் ஏடிஎம்கே சைடில் கூட்டணியில் மிகப்பெரிய மாற்றம் இருந்தது. பழைய கூட்டணி கட்சிகள் நிறைய கலற்றி விடப்பட்டன. ஆனால் டிஎம்கே கூட்டணி இன்டாக்ட் அப்படியே தான் இருந்தது. இருந்தும் அவர்கள் எவ்வளவு வென்றார்கள்னு பாருங்க. அண்ணாதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையில் இருந்த வாக்கு வித்தியாசம் 6%. அதுக்கு முன்னால் மோர் தென் 20% வெறும் 6%. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் பார்த்தா 3%. இதுலேயும் நீங்கள் திமுக வந்து பிற கட்சியை சார்ந்தவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுத்து நிறுத்தினாங்க இல்லையா, நீங்கள் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஒரிஜினல் டிஎம்கே வித் ஒரிஜினல் ஏடிஎம்கே இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்க வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2%. 2% தான் அண்ணாதிமுக ஆட்சியை கோட்டி விட்டுருக்கு. இந்த தடவை எடப்பாடி தலைமையில் களம் கண்ட அண்ணாதிமுக 2006 ஜெயலலிதா தலைமையில் களம் கண்ட அண்ணாதிமுகவை காட்டில் அதிகமாக ஜெயித்திருக்கு. 2006 ஜெயலலிதா தலைமையில் 61 சீட் ஜெயித்தாங்க, இந்த தடவை 66. அதனால தான் சொல்கிறேன், நிறையா பேர் கற்பனையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க ஏடிஎம்கே சம்மந்தமான. திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்குது, ஏடிஎம்கே என்பது ஸ்லீப்பிங் லைன், யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏடிஎம்கேட்டேருந்து ஒரு தொண்டனை அசைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா எம்ஜிஆர் அந்த காலத்தில் பசை போட்டு எப்படியோ உருவாக்கியிருக்காரு.
அந்த ஃபவுண்டேஷனை யாராலுமே பிரேக் பண்ண முடியாது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் ஏடிஎம்கே தொடர்பாக பிஜேபியை சார்ந்தவர்களே சொல்கிறோம், ஏடிஎம்கே பற்றிய தவறான அனுமானங்களுக்கு வராமல் அதிமுகவை அதிமுகவாகவே புரிந்து கொண்டு எப்படி ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும் தான் யோசிக்கணும்.